ஒரு வீட்டில் ஒரு பெரிய அந்த பழைய காலத்து தாத்தா காலத்து கடிகாரம், அங்கே இருந்த ஒரு சுண்டலி அந்த கடிகாரத்தில் ஏறு, அந்த கடிகாரம் நான் பாட்டுக்கு டிக்கு 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 டிக்குன்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது பெண்டுலம். இந்த சுண்டலி வேக வேகமாக அந்த கடிகாரத்தில் மேலே ஏறுது, இட்ஸ் கோஸ் அப் அப் அண்ட் அப். மேலே ஏறும்போது அந்த கடிகாரம் டொங்குன்னு ஒரு அடி அடிச்சுது, டொங்குன்னு ஒரு மணி அடித்த உடனே மேலே ஓடிக்கிட்டு இருந்த எலி, அதுக்கு இந்த மணிக்கு சம்மந்தம் கிடையாது, ஆனால் டொங்குன்னு அடித்த உடனே குடு 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 குடுன்னு அந்த எலியை கீழே இறங்கி வந்துச்சு. அதே போல் தான் நம்ம முன்னேறி போவோம் நம்முடைய வாழ்க்கையில், ஜபத்தில், வேத வாசிப்பில், எங்கேயோ டொங்குன்னு ஒரு அடி அடிக்கும், அதுக்கு நமக்கு ஒன்றுமே சம்மந்தம் கிடையாது. ஆனால் இனி நான் ஜபம் பண்ணி என்ன பண்ணேன், நான் ஜபத்தை பண்ணி என்னத்தை கண்டேன், நான் உபவாசம் இருந்து என்ன பிரயோஜனம், நான் இவ்வளோதான் கத்திரக்கா ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், இவ்வளோ நடந்து எங்கே ஒன்று டொங்குன்னு அடித்தோடனே தெளி குடு குடு குடுன்னு கீழே இறங்கி வந்துடுமா. பிரியமானவர்களே, ஆராதனை முடிஞ்சோடனே ஒரு ஐயா வந்தாங்க, ரொம்ப நல்ல ஜென்டில்மேன். பின்னால் தான் நான் அறிந்து கொண்டேன், என்சிஆர்டி என்று சொல்கிற நேஷ்னல் எஜுகேஷன் கவுன்சில், நேஷ்னல் கவுன்சில் ஃபார் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் ட்ரைனிங், அந்த என்சிஆர்டி மிகப்பெரிய கல்வி நிறுவனம், அதனுடைய இயக்குனர் அன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்காங்க எனக்கு தெரியாது. அவங்க ஒரு கல்வியாளராக இருந்தவொடனே ஒரு நர்சரி ரைமில் வச்சு சின்ன தத்துவத்தை சொன்னது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஆராதனை முடிஞ்சோன்னு நேரே என்னை வந்து மீட் பண்ணாங்க, மீட் பண்ணும்போது என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நானும் கல்வித்துறையிலேருந்து வந்ததுனால நேருக்கு நேராக என்சிஆர்டி டைரக்டரை பார்க்குறேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நானும் சிபிஎஸ் ஸ்கூலில் வேலை பார்த்துருக்கேன், அதனால் என்சிஆர்டி டைரக்டருடைய பொசிஷன் எனக்கு தெரியும். அவர் சொன்னாங்க, தம்பி ஃபஸ்ட்டு நீங்கள் பேசின இந்த நர்ஸ் ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, இட்ஸ் வெரி நைஸ் அப்படிலாம் விஷ் பண்ணிட்டு சொன்னாங்க. ஆனால் ஏன் கடிகாரத்தில் ஒரு ப்ராப்ளம்னாங்க, என்ன ஒரு டொங்கு அடித்தா பரவாயில்ல, அது 12 தடவை டொங்கு டொங்கு டொங்குன்னு அடிக்குதே. நாங்கள் நான் சிரிச்சுட்டே சொன்னேன், 1 தடவை டொங்கு அடித்தாலும் அதை நம்ம டச் பண்ணாது, 12 தடவை டொங்கு டொங்குன்னு அடித்தாலும் நம்ம டச் பண்ணாது, வி ஷல் கோ ஃபார்வர்ட் சார் அப்படின்னு.